சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏவல் பில்லி சூன்யம் திருஷ்டி வீட்டினில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் வெளியே போவதற்கு அத்தனைக்கும் இந்த ஒரு பரிகாரம் நல்ல தீர்வாக அமையும். அப்படி என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இதற்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இதற்கு வந்து வெண்கடுகு வேணும். வெண்கடுகு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெண்கடுகு, இரண்டு காய்ந்த மிளகாய் இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் மிக மிக நல்லது, எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கல் உப்பு இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். வெண்கடுகு, பச்சை கற்பூரம், கல் உப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், காய்ந்த மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் துணி எடுத்துக்கோங்க. இதை விட நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி எடுத்துட்டு இந்த வெள்ளை துணியில் இதெல்லாம் நீங்கள் இப்போ வச்சிடணும். இப்போ இதில் இந்த துணியில் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த காஞ்ச மிளகாயையும் இப்படி நீங்கள் கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை இப்போ மூட்டையாக நாம் கட்டிடலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மூட்டையாக கட்டியாச்சு. இந்த மூட்டையாக கட்டிட்டு நீங்கள் இதில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த அகலில் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதை விட பெரிய அகலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம். அது எப்படி எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை இதில் நம்ம எரிய விட்டுறலாம். இப்போ இதை ஏற்றியாச்சு. இதை நீங்கள் இரவு 10 மணிக்கு மேலே வீட்டு வாசலில் நீங்கள் வச்சு இதை இப்படி எரிய விடணும். இது பகலில் செய்யக்கூடிய பரிகாரம் கிடையாது. தினமும் இரவு 10 மணிக்கு மேலே, 11 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு வீட்டிலேருந்து வெளியே போன ஆண்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அப்போ வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை செய்யணும். வீட்டில் உள்ளவங்க வெளியில் போயிருக்கும்போது இதை நீங்கள் செய்யக்கூடாது. எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த பரிகார முறையை நீங்கள் செய்யுங்க. இதனால் நிறைய திருஷ்டிகள் எல்லாமே அகன்றுவிடும். மெயினாக பொதுவாக ஏவல் பில்லி அப்படிங்கிறது கண் திருஷ்டி அதை விட கொடுமையானது. இதெல்லாம் எதுவுமே உங்களை ஒன்றுமே செய்யாது. இது அவ்வளவு நல்ல ஒரு பரிகாரம். இதை நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றி தினம் தினம் ஏற்றும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இல்லை நான் வாரம் ஒரு முறை ஏற்றேன், எனக்கு திருஷ்டி நிறைய தெரியலை அப்படின்னாலும் வாரம் ஒரு முறை ஏற்றுங்க. எனக்கு திருஷ்டி நிறைய இருக்குது, எதிர்மறை சக்தி நிறைய இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தினம் ஏற்றுங்க. இது அக்கம் பக்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கள் மாடிகளில் அந்த மாதிரி கூட நீங்கள் ஏற்றுங்க. ஆனால் வெளியிடங்களில் தான் இதை ஏற்றணும். வீட்டுக்குள்ளே இதை ஏற்றக்கூடாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இதை நீங்கள் ஏற்றி நல்ல ஒரு இதில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்கடுகு மிகவும் சக்தி வாய்ந்தது, பச்சை கற்பூரம் அது மிக மிக நல்லது, அப்புறம் காய்ந்த மிளகாய், இப்போ கல் உப்பு இதில் நம்ம சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நம்ம நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா எந்த அளவு அப்படின்னு, அந்த அளவு சேர்ந்து ஒரு வெள்ளை துணி எந்த கலர் துணியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் செய்யுங்க. ரொம்பவே திருஷ்டியை இது எடுக்கக்கூடிய நல்ல சக்தி இதுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இதை செஞ்சு பலனடைங்க. ரொம்பவே சுபீட்சமாக இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக ஏவல் பில்லி சூன்யத்துக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது ரொம்பவும் இதுவாக இருக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஏவல் பில்லி சூன்யத்தை விட திருஷ்டி ரொம்பவும் கொடுமையானது அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் எல்லோரும் பயனளிக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. இதை நீங்கள் செஞ்சு பலனடைங்க. செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு அற்புதமாக இது வேலை செய்யும். நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சுட்டு அப்புறமா காலையில் அந்த இதை எடுத்து நீங்கள் கழிவுகளில் போட்டுருங்க. அதாவது குப்பை தொட்டியில் கூட நீங்கள் இதை போட்டுருங்க. உள்ளே கொண்டு வராதிங்க. குப்பை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அதில் நீங்கள் போட்டுட்டு இந்த அகலை க்ளீன் பண்ணி இந்த அகலை நீங்கள் வெளியிலே வச்சிடலாம். இந்த அகல் நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டாம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக இந்த அகல் வச்சுருங்க. அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்க வேண்டாம். வெளியிடங்களில் ஒரு ஓரங்களில் இதை வச்சிடலாம். அப்படின்னாலும் நீங்கள் கழுவுனா வீட்டுக்குள்ளே வச்சு சாயங்காலம் நைட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் செய்யலாம். அதனால் தவறு
சொல்கிறோம்ல, ஆனால் இதை நீங்கள் இதை குப்பையில் போட்டுருங்க, அந்த மீதியாக இருக்கிறத குப்பையில் போட்டுருங்க, அதுதான் நல்லதாக இருக்கும். ஏன்னா அது திருஷ்டி தீர்த்துருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் குப்பையில் போட்டுடலாம். இந்த மாதிரி இப்படி எரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக அது எரிஞ்சிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு முறை அதை பார்த்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அது அரைகுறையாக எரிஞ்சிருக்காமல் முழுவதுமாக எரிஞ்ச உடனே எரிஞ்சிரும். எரிஞ்ச உடனே நீங்கள் காலையில் அதை பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இரவு எதுவும் அதை பண்ண வேண்டாம். இரவு முழுக்க உங்கள் வாசலில் இருக்கட்டும். நீங்கள் நடைபாதைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது மிக மிக நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு எந்த விதமான திருஷ்டியும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.